சரி, புயல்னா தெரியும்ல? புயல் புயல்னா என்னது? ரொம்ப வேகமா காத்தடிக்கும். எனக்கு தெரியும், வந்து நீ சொன்னே அந்த விசிட் ஆஃப் ஆஸ்ல வரும் இல்லையா டொரோ, அது சைக்ளோனா? அது பேரு சூறாவளி சைக்ளோன். அது அப்படியே சுத்தும். இது புயல்னா வேகமா அப்படி காத்து அப்படி பயங்கரமா அடிக்கும். அடிக்கடி நம்ம வந்து நம்ம இனி கூட புயல் வந்துச்சு நம்ம இது இதெல்லாம் கொஞ்சம் சும்மா சும்மா ஆர்டினரி. ஆனா நிஜமான புயல் இருக்குல்ல, அது ரொம்ப அப்படி ஃபியர்ஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளாலாம் வெளியிலேயே போக முடியாது, நம்மளே அப்படியே பறந்து போயிடுவோம், அப்படியே தூக்கின்னு போயிடும். நம்மள ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளால சஸ்டெயினே பண்ண முடியாது. அப்படி காத்துனா அப்படியே பயங்கரமா அடிக்கும். வீட்டுக்குள்ள இருந்தோம் நம்ம தப்பிச்சோம். வெளியில புயல போய் சிக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல கடல்ல எல்லாம் போய் சிக்கிட்டோம் அப்படின்னா, அவ்வளவுதான், நம்ம காலி ஆயிடுவோம். ஒரு நாள் வந்து நாங்க வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய புயல் மாதிரி ஒரு காத்து. ஆமா, நான் அத தர கதவு திறந்த வெளியில போய் விளாடலாமா, கதவுடைய எல்லாரும் தொங்கிட்டு இருந்தோம். அம்மா ஒரு நாள் அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்தா பயங்கரமா அப்படியே அம்பர்லா வச்சு நடந்து போயிட்டு இருந்தேன்னா, அப்படியே என்னோட அம்பர்லாவே தூக்கிடுச்சு, அப்படியே பறந்து போற மாதிரி ஆயிடுச்சு அம்பர்லாவே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைல்டு. ஆனா ரொம்ப பயங்கரமான புயல் வந்தது வச்சுக்கோயே, ரொம்ப சிவியரா இருக்கும் அதோட இதெல்லாம். என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய லபோரேட்டரி சென்டர், சயின்ஸ் சென்டர் எல்லாம் இருக்கு. லபோரேட்டரி சென்டர் அது வந்து என்னன்னா ஆராய்ச்சி மையம்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் சென்டர் அதெல்லாம் இருக்கு. சயின்ஸ் சென்டர்னா வந்து படிக்கிறதுக்கு. ஆமா, அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஸ்கையை வெதரை எல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. எப்பப்போ நம்மளோட ஸ்கை கண்டிஷன் எப்படி இருக்குது? உன்னை மேம் காலையில் கேட்பாங்க, இன்னைக்கு ரெய்னியாக இருக்கா இல்லாட்டி சன்னியாக இருக்கா சொல்லி கேட்பாங்கல்ல மேம், அதே மாதிரி அவங்க டெய்லி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. வெதரை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு மழை பெய்யும், நாளைக்கு சன்னியாக இருக்கும், இன்னைக்கு மழை பெஞ்சதில்ல, இதை வந்து நேத்தே இல்லை முந்தானேத்தே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மழை பெய்யும், தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப மழை பெய்யும், பெங்களூரில் இவ்வளோ மழை பெய்யும்னு சொல்லிட்டு அவங்க அந்த சயின்ஸ் சென்டரில் முதலே கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி பீப்புளாக அலர்ட் பண்ணிவிடுவாங்க, எங்கேயும் நீங்கள் போகாதீங்க, இன்றைக்கி மழை பெய்ய போகுது, இல்லாட்டி புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வார்ன் பண்ணுவாங்க. அது ரொம்ப அது வந்து நம்ம ஸ்கையே இப்போ சில டைம்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கையை பார்த்து கண்டுபிடிக்கலாம், ஆனால் சம்டைம்ஸ் நம்மளால் ஸ்கை பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணும்போது அதில் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இருக்கும், எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி எப்படி இருக்கும், இன்றைக்கி சன்னியாக இருக்க போதா இல்லை ரெய்னியாக இருக்க போதா, அந்த மாதிரி பேப்பர்லலாம் வந்து போடுவாங்க. யார் போடுவானா, இந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல அவங்க தான் வந்து போடுவாங்க. வந்து நாளைக்கும் வந்து போய் நாளே போய் போகுது நியூஸில் படித்து சொன்ன அப்பா அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புயல் வருது அப்படின்னா, அந்த புயலுக்கு வந்து அவங்க ஒரு நேம் வைப்பாங்க. ஓகேயா, ஏதாவது நிறைய ஏதாவது ஒரு நேம் வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கூட ஒரு புயல் வந்தது. என்ன புயல்னா, அதுக்கு என்ன நேம் வச்சாங்க அப்படின்னா, கஜா புயல்னு வச்சாங்க. கஜா புயல் அது அப்படி வச்சுமா வச்சுருக்காங்க, கஜா புயல்னு சொல்லிட்டு. சரி, இதை மாதிரி பேர் வைக்கிறாங்கல்ல, யார் வைக்கிறாங்க இந்த பேரை, எப்படி வந்து பேர் வைக்கிறாங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆச்சு அப்படின்னா, இயர் 2000ல் வந்து சில கண்ட்ரீஸ், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், அப்புறம் மியான்மர், அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இனிமேல் புயல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து நேம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் டிசைட் பண்ணாங்க. ஆமாம், அவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி நேம் வச்சிடணும்னு டிசைட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு எந்தெந்த பேர் பிடிக்குமோ அதை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது அதுக்கு வந்து சில ரூல்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க அவங்க. என்ன தனியா, நாங்க வந்து ஒரு காட்டூர்ல பாப்போம், சுத்தி 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 வந்து ஒரு பெரிய புயல் வரும், சைக்ளோனா? ஓகே, அது என்ன ரூல்ஸ் தெரியுமா, அந்த புயலுக்கு வைக்கிறாங்கல்ல பேரு,
அந்த ஸ்டாம் ஸ்டாம் புயல்னா இங்கிலீஷில் வந்து ஸ்டாம். அந்த ஸ்டாம்க்கு வைக்கிற பேர் வந்து 8 letters இருக்கணும். அல்ஃபாபெட்ஸ் இருக்குல்ல, 8 அல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் வந்து இருக்கணும். அது மாதிரி 8 letters வந்து இருக்கணும். 8 letters தான் இருக்கணும், 8 letters தாண்டி போகக்கூடாது. ஓகேயா? அதே மாதிரி எல்லாருக்கும் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கஜா புயல் எவ்வளோ ஈஸியாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு? கஜா. ஸோ அதான் அவ்வளோதான். இது மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் வச்சுருக்காங்க சரியா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, IMD சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற இந்தியன் மெட்டியரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க 169 நேம்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்ததில் நிறைய நேம்ஸ்லாம், இப்போ இன்னொரு ஒரு புயல் வந்தது அம்பான்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்தது அம்பான். ஸோ அந்த மாதிரி புயலுக்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து, அதாவது நம்ம இந்தியா தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நேம். ஆனால் இந்த மாதிரி அவங்க ஸ்டாமுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் அந்த மீட்டிங்கில் இருப்பாங்கல்ல அந்த கண்ட்ரீஸ்கிட்டலாம் அவங்க அப்ரூவல் வந்து வாங்கணும் சரியா. அதே மாதிரி இந்த பேர் வைக்கிறதுக்குன்னே தனியாக வந்து ஒருத்தங்க ஒரு டீம் வந்து இருப்பாங்க. ஓகேயா? நிறைய பேர் வந்து நம்மளை மாதிரி பப்ளிக் இருப்பாங்கல்ல பீப்புள், அவங்க வச்ச பேர் தான். நம்மளுக்கு பிடிச்ச பேரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி நம்மளோட அந்த சயின்ஸ் சென்டருக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம், அந்த ரிசர்ச் சென்டருக்கு நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ நம்மளோட பேர் வந்து, நம்ம அனுப்பிச்ச பேர் வந்து அவங்களோட ரூல்ஸ்க்குள்ளே இருக்குது. அவங்க நம்ம அவங்க சொன்ன எல்லா ரூல்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 8 letters இருக்கணும், ப்ளஸ் வந்து ரொம்ப ஈஸி ப்ரொனவுன்சேஷன், அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ரூல்ஸ் சரியா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தது அப்படின்னா நான் அந்த பேரை வந்து அந்த ஸ்டாமுக்கு வந்து அவங்க வைப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாமுக்கும் வந்து நேம் வைக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் அனுப்புவோமா, ஏதாவது ஸ்டாமுக்கு நேம் எழுதி அனுப்புவோமா ரிசர்ச் சென்டருக்கு? அவ்வளோதான் இன்னைக்கு ஃபேக்ஸ். ஜாலியாக இருந்துச்சு.